சேலம் சென்ற ஆளுநர் ரவிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதன், விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அண்மையில் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு அளித்த ஜாமீன் மனு மீதான சென்னை உயர்நீதிமன்ற விசாரணையானது முடிவடைந்து அதன் தீர்ப்பானது நாளை வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்சமயம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ்நாடு அரசின் ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்துவதாக திடீரென அறிவிப்பானது வெளியானது. இதனைத் தொடர்ந்து அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழகம் முன்பு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டமானது நடைபெற்றது. இதில் திமுக மாணவரணி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மாணவர் அமைப்பினர் கலந்து கொண்டு ஆளுநரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்படுவதாகவும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு முறைகேடுகளுக்கு ஆளுநர் துணை நிற்பதாகவும் குற்றம் சாட்டி அவரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தரக்கூடிய நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சேலம் மாநகர காவல்துறையினர் அதிரடியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து ஓமலூர் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை வரை அங்கு போலீஸ் பாதுகாப்பில் அவர்கள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் தலைமையிலான இந்த கூட்டம் என்பது யார் யாருடன் நடைபெறுகிறது என்பது குறித்தான ஒரு முழு விவரம் என்பது தற்போது வரை வெளியிடப்படாமல் இருந்து வருகிறது. இதற்கிடையே இன்று காலை முதலே சேலம் மாநகர காவல்துறையினர் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தொடர்பான 6 இடங்களில் ஒரு சோதனையானது மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் தமிழ்நாடு அரசின் நிதித்துறை கூடுதல் செயலாளரும் இந்த வரவு செலவு கணக்கு குறித்த ஒரு ஆய்வை நடத்தி வருகிறார். ஒரு புறம் அரசு சார்பில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது, மற்றொரு புறம் ஆளுநரின் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் எந்தவித அசம்பாவிதமும் நிகழாமல் இருப்பதற்காக சேலம் மாநகர காவல் ஆணையாளர் விஜயகுமாரி தலைமையில் சுமார் 400 மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 10 அடி தூரத்திற்கு ஒரு போலீஸ் என ஏராளமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதி பரபரப்பு மிகுந்து காணப்படுகிறது பிரபாவதி.